ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச் இட் ஈஸி. நான் மலர்விழி ராஜி. இன்னைக்கு நார்மலான ஒரு சுடிதார் டாப் வச்சுட்டு போட் நெக்கோட பிரின்சஸ் கட்டிங்ல கமீஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மல் கமீஸ் வச்சு நம்ம எடுக்க போறோம், போட் நெக் எடுக்க போறோம்னு சொல்லிட்டோம் இல்லையா. இப்ப வந்து நார்மல் கமீஸ்ல வந்து ஷோல்டரோட லென்த், சைட் நெக்லாம் வேற மாதிரி இருக்கும், அளவுகள் வந்து போட் நெக்குக்கு செட் ஆகாது. அதனால நாம என்ன பண்ண போறோம்னா நார்மல் கமீஸோட அளவு வச்சுப்போம். ஆனா யாருக்கு தைக்க போறோமோ அவங்களுடைய ஷோல்டர் மெஷர்மெண்ட், அதாவது தோள்பட்டையோட மெஷர்மெண்ட் மட்டும் நீங்க ஒரு இன்ச் டேப் வச்சுட்டு அளந்துக்கோங்க. இந்த ஷோல்டர் போன்ல இருந்து இந்த ஷோல்டர் போன் வரைக்கும் அளந்து இப்படி பாத்துக்கோங்க எப்படி இருக்கு. இந்த ரெண்டு போனையும் அளந்துட்டு இதுதான் ரொம்ப மெயின். இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா இதை வச்சுட்டுதான் நம்ம என்ன பண்ண போறோம், தோள்பட்டை அளவு, சைட் நெக் மெஷர்மெண்ட், அக்கிள் மெஷர்மெண்ட், இது மூணு மெஷர்மெண்ட்டையும் இந்த தோள்பட்டை ஒரு அளவு வச்சுதான் அளக்க போறோம். எனக்கு வந்து 17 இன்ச் வந்திருக்கு. இப்ப இதை எப்படி வந்து கால்குலேட் பண்ணி கட் பண்ண போறேன்றத கட்டிங்ல பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நானு இங்க மடிச்சு போட்டிருக்கேன். இது ஒரு ஃபோல்டு, இது ஒரு ஃபோல்டு, மடிப்பு, ரெண்டு மடிப்பு, மேல ஒரு மடிப்பு இருக்கு. இங்க நாலு பக்கம், நாலு துண்டுகள் இங்க இருக்கு சரிங்களா. ரெண்டு மடிப்பு மடிச்சு போட்டிருக்கேன். நம்மளுடைய அளவு சுடிதாரை எடுத்து மேல போட்டுக்கலாம். இது வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரெயிட் கட் கமீஸ். இது வச்சுட்டு இதுலயே நம்ம போட் நெக்கா ஃபர்ஸ்ட் அளக்க போறோம். போட் நெக் அளக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் நம்ம வைக்க கூடாது. இந்த தோள்பட்டை அளவோ இந்த சைட் நெக் அளவோ நம்ம வைக்க முடியாது. அதனால நம்ம ஏற்கனவே நமக்கு அளந்து எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க யாருக்கு வேணுமோ அவங்களுடைய ஷோல்டரை பேக்ல இருந்து அளந்து எடுத்துக்கணும். முழு தோள்பட்டை அளக்கும் போது எனக்கு 17 வந்தது. 17 நீங்க பாதி ஆகும் போது 8.5 இன்ச் வருது சரிங்களா. அந்த 8.5 இன்ச மெயினா முதல்ல இங்க வச்சுக்க போறேன். 8.5 இங்க அப்படியே வச்சு நான் இங்க மார்க் பண்ணிக்கிட்டேன். எதுவும் நான் கூட்டலாம் இல்லை, தையலுக்காக எதுவும் கூட்டவே இல்லை, அப்படியே தான் வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்ணணும், நம்ம இங்க இருந்து தோள்பட்டை பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது பாத்தீங்களா, நார்மல் கமீஸ்க்கும் நம்ம போட் நெக்கு வைக்கும் போது தோள்பட்டை அகலம் பெருசாகுது. அதே அளவு அப்படியே வச்சுட்டு இப்போ ஆர்ம் ஹோல், ஆர்ம் ஹோல் இங்க 8.5 இருந்தது இல்லையா, இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி 8 இன்ச் வைக்கிறேன். 8 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆர்ம் ஹோல்க்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கு ஆர்ம் ஹோல். இந்த நார்மல் கமீஸ்க்கு மேல இருக்கு, இது கொஞ்சம் கீழே இருக்கு. இது போட் நெக் மாறும் போது உடம்பு எல்லாம் கொஞ்சம் மாறும். இப்ப நீங்க நார்மல் செஸ்ட் அளவு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இங்க 10 இருக்கு. இந்த ஆர்ம் ஹோலோட லென்த் இப்படி வரைஞ்சிக்கிறேன், எல் ஷேப்ல வரைஞ்சிக்கிறேன். நம்ம நார்மல் கமீஸ்க்கு 10 இருந்தது இல்லையா, அந்த 10 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். இது வந்து பிரின்சஸ் கட்லயும் வரப்போறதுனால நான் வந்து நடுவுல தையல் வரப்போகுது. சோ அதுக்காக 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். இதே நார்மல் கமீஸா இருந்தா ஒரு 1.5 இன்ச் தான் வச்சிருப்பேன். இதுல 1 இன்ச் கூட்டி வைக்கிறேன், 2.5 இன்ச் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இந்த எல்ல இருந்து அண்டர் ஆர்ம்க்கு, ஆர்ம் ஹோல்க்கு 1.5 இன்ச், ஆர்ம் ஹோல்க்கு 1.5 இன்ச் யூஸ்வலா நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இங்க மார்க் பண்ணிருக்கேன். ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கோங்க. பேக் ஆர்ம் ஹோல் தான் இது. இப்போ உங்களோட கமீஸ் நம்மளோட அளவு எடுத்து போட்டுக்கோங்க. இங்க இருந்து அப்படியே 2.5 இன்ச்சா நீங்க கூட்டிக்கிட்டே வந்த வேண்டியதுதான் ஷேப். உங்களுக்கு நல்ல அம்பர்லா டைப்ல வேணும்னு சொன்னா நீங்க ஹிப் வரைக்கும் இங்க இருந்து இங்க கட் இருக்கு இல்லையா, இந்த கட் வரைக்கும் ஒரு சைஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க கட் வந்து 13 இருக்குது, 13.5. இங்க இருந்து இந்த நார்மல் கமீஸோடைய அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருங்க. இப்படி போட்டு வந்துருங்க, போட்டுட்டு அப்படியே இங்க இருந்து நீங்க ஃபுல்லா உங்களுக்கு எவ்வளவு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இப்படி இழுத்துருக்கு. இது அம்பர்லா டைப்ல ஃபுல்லா க்ளோஸ்டு, இந்த ஓபன்லாம் வராது, அப்படியே ஃபுல் க்ளோஸ்ல தைக்க போறேன். அதனால ஃபுல்லா நமக்கு எவ்வளவு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கூட்டிக்கோங்க. இப்ப நாம இன்னும் வந்து ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, போட் நெக் இது வரைக்கும், சைட் நெக் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஷோல்டர் ரெண்டாம் அடி, நம்ம தோள்பட்டைய அளந்தது எடுத்தது வந்து 17 இன்ச் இருந்தது. அதுல இருந்து பாதி 8.5 இன்ச் எந்த அளவும் கூட்டுல 8.5 இன்ச் அப்படியே வச்சிருக்கேன். இந்த அக்கிளுக்கு வந்து என்ன பண்ணிருக்கேன், 8.5 இன்ச்ல 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 8 இன்ச்சுக்கு நான் அக்கிள் வரைஞ்சி வச்சிருக்கேன். இப்ப நம்ம உடம்பும் இங்க மார்க் பண்ணியாச்சு. நமக்கு பிரின்சஸ்னால 2.5 இன்ச், 2.5 இன்ச் கூடுதலா வச்சிருக்கேன். இதுக்கு மேல நம்மளுடைய அளவு சுடிதாருக்கு வேலை இல்லை, அதனால இதை எடுத்துருவோம். இப்ப கழுத்து
முதல்ல நம்ம என்ன பண்ணணும், சைடு neck பெருசா வரணும் இல்லையா, கழுத்து அகலமா வரும், முன் கழுத்து பின் கழுத்து சின்னதா வரும். சைடு neck அகலமா வரணும்ன்றதனால நான் என்ன பண்ணப் போறேன், சைடு neck யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மல் சுடிதாருக்கு எல்லாத்துக்கும் 2.5 இன்ச் தான் வைப்போம். அந்த 2.5 இன்ச் நான் என்ன பண்ணப் போறேன், கழுத்து பக்கத்துல இருந்து வைக்காம தோல் பக்கத்துல இருந்து வைக்க போறேன். தோல் பட்டையில இருந்து அதாவது ஆர்ம் ஹோல் லைன் சேக்கறோம் இல்லையா, அந்த அக்கல் லைன் வரையறோம் இல்லையா, அங்க இருந்து 2.5 இன்ச் 2.5 தையல்காக ஒரு 3 இன்ச்சா சேர்த்து போகும். நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணனும் இல்லையா, அதனால 3 இன்ச்சா சேர்த்திருக்கேன். இந்த பக்கம் வைக்க போற சைடு neck எடுத்து அப்படியே தோல் பட்டையில இருந்து இந்த பக்கம் வச்சிருக்கேன். அப்புறம் front neck back neck 3 இன்ச். ஏனா கழுத்து சைடு neck அகலமா வர்றதுனால, அதாவது பக்க கழுத்து அகலமா வர்றதுனால கழுத்தை ரொம்ப இறக்க கூடாது, அதனால 3 இன்ச் நமக்கு போர்மானதா இருக்கும். அந்த 3 இன்ச்க்கு அப்படியே நீங்க ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. இங்க நிச்சயமா நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்க்கு தோல் பட்டை சரிவு சைடு neckல இருந்து தோளை நோக்கி ஒரு 1/2 இன்ச்ல ஒரு ஸ்லாண்டிங் மார்ஜின். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப இதோட கழுத்து பக்கம் மேல முடிஞ்சிருச்சு. இப்ப பிரின்சஸ்க்கு வரணும். இங்க மேல இருந்து ஆர்ம் ஹோல் லைன் இருக்கு இல்லையா, அங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இங்க தான் நம்ம பிரின்சஸ் போட போறோம். இப்ப மொத்தமா இங்க எவ்வளவு இருக்கு, 8.5 இன்ச் இருக்கு இல்லையா, 8.5 இன்ச்னா இதுக்கு சென்டர் போஷன் பார்க்கணும் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. 8.5ல பாதி எவ்வளவு வருதுன்னா 4.25. இந்த 4.25 மார்க் இங்க மார்க் பண்ணிட்டு அங்க இருந்து நம்ம இன்ச் டேப்பை வெச்சுக்கோம், நேரா வெச்சுக்கோம். இருந்து ஒரு மைல்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியணும்ன்றதுனால நான் டார்க்கா போடுறேன். இந்த கீழ் பக்கம் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த லைன்ல இருந்து கொஞ்சம் கிராஸா அப்படியே கொண்டு வந்து தெரியுங்களா, இந்த லைனை தோல் பட்டைய பாதியா மார்க் பண்ணி 4.25 வந்திருக்கு. அந்த 4.25ல சென்டர்ல ஒரு லைன் போட்டுருக்கேன். இந்த பிரின்சஸ்க்காக இங்க ஒரு 5.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்க இருந்து இந்த இடத்துக்கு ஒரு ஒரு கர்வ் மாதிரி அப்படியே சும்மா இன்ச் ஸ்டெப் அப்படியே வச்சிட்டு இப்படி மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணியாச்சா? இப்போ இந்த சென்டர் கோடுல இருந்து ஒரு 1/2 இன்ச் ரைட் சைடுல, ஒரு 1/2 இன்ச் லெஃப்ட் சைடு மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இப்போ இதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணேன், ஆர்ம் ஹோல் வந்து இங்க ஷோல்டர் எவ்வளவு இருந்ததோ அதே அளவு வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இத கட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஆர்ம் ஹோல் சின்னதா வரும். உங்களுக்கு பாட்டம் லைன் மட்டும் லைட்டா அப்படியே ஒரு கர்வா வரும். எப்பவும் கட்டிங் வந்து கீழே இருந்து தான் வரணும். ஆர்ம் ஹோல் வந்து இதுல ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட்டிங் அப்போ நம்ம கொஞ்சம் சரி பண்ணி வெட்டிக்கலாம் சரிங்களா. பிரின்சஸ் ஸ்டிச்சு முடிச்சு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டை தைக்கும் போது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட்டிங் சரி பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு அப்புறம் இந்த போஷன் எடுத்தாச்சு.
சென்டர் போஷன் எடுத்தாச்சு ஓகேங்களா புரிஞ்சுச்சா இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடுறோம் நம்ம எந்த போர்ஷன்லேருந்து எதை கட் பண்ணமோ அதை அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம் ஸ்டிச்சிங்கில் இப்போ ஸ்லீவ் வெட்டிக்கணும் ஸ்லீவ் வந்து எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க 13 இன்ச் இருக்கு இது அப்படியே நம்ம ஸ்லீவ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்போசிட் சைடில் இப்போ வந்து ஆர்ம் ஹோல் நம்ம வந்து 8.5 இன்ச் வச்சோம் இல்லையா அந்த 8.5 பிளஸ் ஒரு 2 இன்ச் சேர்த்துக்க போகிறோம் தையலுக்கு கையோட சுற்றளவு வந்து 6 இருக்கு அங்கேருந்து ஒரு 2 இன்ச் இப்போ இந்த ஹைட்ல இருந்து நான் 13 இங்க இருந்து எடுக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா இங்க நமக்கு துணி 10 பரவாயில்ல இது அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுவோம் ஹைட்ல வந்து 3 இன்ச் யூஷுவலா நம்ம கமி பண்ணுவோம் இப்போ இங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஸோ அதையும் சேர்த்து இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் கம்மியாக இருக்கு ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே இன்னும் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி எடுக்க போகிறேன் ஏன்னா நம்ம 3.5 இன்ச் கம்மி பண்ணால் போகும் இந்த ஹைட் எவ்வளோ இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நான் என்னோட ஸ்லீவோட ஹைட் நான் வச்சுக்க போகிறேன் ஸ்லீவ் ஏற்கனவே பிளவுஸில் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அதே மாடலில் தான் அப்படியே கட் பண்ண போகிறோம் அக்கல்ல இருந்து ஆம் சுற்றளவு 6 இது வந்து தையல் போட வேண்டிய இடம் இது வந்து நம்ம கட்டிங் போட வேண்டிய இடம் அப்படியே கையை வந்து வரணும் வேண்டாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்ததுனால கை ரொம்ப டீப்பா போல அப்படியே வரைஞ்சு கட் பண்ணிடுறேன் தையல் போகிற இடங்கள்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஷேப் கட் பண்ணி கிராஸ் பீஸ் நான் பிளவுஸில் சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி போட் நெக் நம்ம தைக்கும் போது கிராஸ் பீஸ் வைக்க போகிறோம் ஸோ அதுக்கான கிராஸ் பீசஸையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டிச்சிங்க்கு தேவையானது எல்லாமே கட்டிங்லயே முடிச்சிடணும் அவ்வளோதான் போட் நெக் வித் பிரின்சஸ் கட்டிங் முடிஞ்சிருச்சு இது இனிமே ஸ்டிச்சிங் எப்படி வருதுன்னு ஸ்டிச்சிங்ல பார்க்கலாம் இப்போ வந்து நார்மல் கமீஸ் வச்சுட்டு போட் நெக் வித் பிரின்சஸ் கட்டிங்ல எப்படி கட் பண்ண போறோம்னு பார்த்தாச்சு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை எப்படி தைக்கலாம் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க நிச்சயமா பதில் சொல்றோம் தேங்க்யூ